நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் 145 வசனம் 18. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை தியானிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மில் அநேகர் என் தேவைகள் அனைத்தும் ஆண்டவருக்கு தெரியும், என் இருதயம் அவருக்கு தெரியும், நான் ஏன் இதை அவரிடம் தனியாக கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அவர் நம்முடைய பரம தகப்பன். நம்முடைய தேவைகளையும் வாஞ்சைகளையும் அவர் அறிந்திருக்கின்றார் என்பது உண்மைதான். ஆனால் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது, கண்ணீர் விடும்போது அவர் அதற்கு செவி சாய்ப்பார். விவிலியத்தில் இயேசு எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது குருடன் ஒருவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். மக்கள் நடக்கின்ற சத்தத்தை அவன் கேட்டு இதென்ன என்று விசாரித்தான். நஸ்ரீனாகிய இயேசு போகின்றார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை நலமாக்கிற்று, நீ இறைவனை மகிமைப்படுத்தி கொண்டே செல் என்று கூறினார். ஆம், ஆண்டவர் அந்த ஏழை குருடனுடைய வாஞ்சையை நினைத்தருளி அவனை ஆசீர்வதித்தார். அதுபோல ஆண்டவர் உங்கள் கூப்பிடுதலையும் கேட்பார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டுமென்று அவர் வாஞ்சையாயிருக்கின்றார். அவரை கருத்தாய் தேடுங்கள், அவர் நிச்சயமாக பலன் அளிப்பார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஜனாதிபதி ஒருவர் இருந்தார். அவர் ஒரு நாள் ஒரு பெரிய பட்டணத்தில் உள்ள முக்கிய தெருவின் வழியாக நடந்து சென்றார். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே நடந்து சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் அவர் மீது பூமாரி பொழிந்தனர். எங்கள் ஜனாதிபதி நீடூழி வாழ்க என விண்ணதிர முழங்கினர். அதில் ஒரு சிறுமியும் இருந்தாள். அவள் ஜனாதிபதியிடம், நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சத்தமாக அவரை அழைத்தாள். பாதுகாப்பு படையினர் அனுமதிக்கவில்லை. ஆனால் அவர் அவர்களிடம், இந்த சிறுமியின் ஆசையை நான் புறக்கணிக்க முடியாது என்று சொல்லி சிறுமியை நோக்கி, குழந்தையே, என்னை உன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போகிறாயா என்று கேட்டார். அவர் அந்த குழந்தையின் வீட்டிற்கு சென்றார். அவளை முத்தமிட்டு சந்தோஷப்படுத்திவிட்டு திரும்பினார். பிரியமானவர்களே, ஒரு ஜனாதிபதி ஒரு சிறுமியின் அழைப்பை புறம்பே தள்ளாமல் அவளது விருப்பத்தை நிறைவேற்றினார் என்றால் உங்களது பரமபிதா எப்படி உங்களை விட்டு விடுவார்? நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் எப்படி உங்களை அலட்சியம் செய்வார்? ஒருபோதும் அப்படி செய்யவே மாட்டார். உங்களை படைத்த ஆண்டவர் மிகவும் நல்லவர். இன்றைக்கு அவரோடு பேசுங்கள். இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் சமூகத்தில் ஊற்றிவிடுங்கள். அவர் கேட்டு உங்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? என் அன்பு தகப்பனே, நீர் என்னுடைய ஜெபங்களை கேட்கின்ற நல்ல ஆண்டவர். நீர் மௌனமாக இல்லை, எனக்கு மிகவும் அருகில் இருக்கின்றீர். நீர் என்னில் இருக்கின்றீர். என் இருதயத்தின் வேண்டுதல்களை அறிந்திருக்கின்றீர். அவைகளை அருளி செய்வீராக. என் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரம்பி வழிய செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் விசுவாசத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.